திமுக சார்பில் தற்போது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு நோட்டீஸ் ஆனது அனுப்பப்பட்டிருக்கிறது. திமுகவின் தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உட்பட பல்வேறு அமைச்சர்கள் மீது அவர்களது சொத்து பட்டியல் என்ற ஒரு விவரத்தை கூறி முன்னதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தார். அதில் அமைச்சர்களின் சொத்து விவரங்கள் அடங்கியிருந்தது. அந்த வகையில் முதலமைச்சர் மீதும் திமுகவின் அமைச்சர்கள் மீதும் அவதூறு பரப்பியதாக கூறி திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி தற்போது அண்ணாமலைக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போதைக்கு முதல் கட்ட பட்டியலைத்தான் வெளியிட்டிருப்பதாகவும் இந்த பட்டியலானது நான்கு பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. எஞ்சிய மூன்று பாகங்களை மீண்டும் வெளியிடுவேன் என அண்ணாமலை கூறியிருந்தார். இந்த நிலையில் முதலமைச்சர் மீதும் கட்சி நிர்வாகிகள் மீதும் அவதூறு பரப்பி வீடியோ வெளியிட்டிருப்பதாக கூறி திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி தற்போது அண்ணாமலைக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைந்திருக்கிறார். வணக்கம் ராஜேஷ், இந்த நோட்டீஸ்ல என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு, விரிவான தகவல்கள்? வணக்கம். திமுக சார்பிலே தற்போது அண்ணாமலைக்கு எதிராக நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாஜக தலைவர் அண்ணாமலை கடந்த ஏப்ரல் 14ஆம் தேதி திமுகவினர் மீதான அந்த சொத்து பட்டியலை வெளியிட்டிருந்தார். அதில் பலர் ஊழல் செய்து சொத்து சேர்த்திருப்பதாக பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இந்த கருத்துக்கு அவர் மீது திமுகவினர் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையிலே தற்போது ஆர் எஸ் பாரதி, திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் கூடிய ஆர் எஸ் பாரதி அவர்கள் அவதூறு பரப்பிய காரணத்திற்காக நோட்டீஸ் வழங்குவதாக தெரிவித்திருக்கிறார். பாஜக தலைவர் அண்ணாமலை 48 மணி நேரத்திற்குள் இந்த நோட்டீஸுக்கு உரிய விளக்கம் அளிக்க வேண்டும். அதாவது திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மீது எந்த அடிப்படையிலே இந்த சொத்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார், அவர் மீது மட்டுமில்லாமல் திமுகவில் இருக்கக்கூடிய பல்வேறு நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் என பலரின் மீதும் ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறீர்கள். எனவே இந்த குற்றச்சாட்டுகளுக்கு எந்த விதமான முகாந்திரமும் கிடையாது, எந்த அடிப்படையிலே இந்த குற்றச்சாட்டுகளை நீங்கள் முன்வைத்திருக்கிறீர்கள், இதற்கெல்லாம் உரிய ஆதாரத்தை, உரிய பதிலை நீங்கள் கொடுக்க வேண்டும், தவறினால் 48 மணி நேரத்திற்குள்ளே இதற்கான உரிய விஷயங்களை நீங்கள் கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் இதற்காக நீங்கள் 500 கோடி ரூபாய் 500 crore என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது, 500 கோடி ரூபாய் முதலமைச்சருடைய நிவாரண நிதிக்கு இழப்பீடாக வழங்க வேண்டும் என்று நோட்டீஸ் ஆனது வழங்கப்பட்டிருக்கின்றது. அண்ணாமலை அவர்கள் பல்வேறு பரபரப்பான கருத்துக்களை தெரிவித்திருந்த நிலையிலே ஒருபுறம் அண்ணாமலை இதனை உடனடியாக டெல்லியிலே சென்று இதனை மேல் நடவடிக்கை எடுப்பதற்காக ஊழல் தடுப்பு பிரிவிலே புகார் கொடுக்க இருப்பதாக அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையிலே திமுக சார்பிலே அன்றைய தினமே பத்திரிகையாளர்களை சந்தித்த திமுக அமைச்சர் செயலாளர் ஆர் எஸ் பாரதி அவர்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அதாவது இணையதளங்களில் இருக்கக்கூடிய, வாட்ஸ்அப்பிலே வந்த, சோசியல் மீடியாக்களில் வரக்கூடிய பல அவதூறான விஷயங்களை கொண்டு வந்து, இதற்கு எந்த விதமான அடிப்படை ஆதாரமும் இல்லாத விஷயங்களை கொண்டு வந்து திமுகவுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய வகையிலே அண்ணாமலை செயல்பட்டிருக்கின்றார், இதற்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது என்று பல்வேறு விஷயங்களை அவர் தெரிவித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் யார் யார் மீதெல்லாம் அண்ணாமலை குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறாரோ அவர்கள் அனைவருமே நீதிமன்றத்தை நாடி வழக்கு தொடுப்பார்கள். அண்ணாமலை இனி நடைபயணம் செல்கிறாரோ இல்லையோ ஒவ்வொரு நீதிமன்றமாக ஏறி இறங்க வேண்டிய நிலை இருக்கும். அவர் எந்த விதமான முகாந்திரமும் இல்லாமல், அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மீதும், அமைச்சர்கள் மீதும், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீதும் அவதூறு சேற்றை வாரி இறைத்திருக்கிறார் என்றெல்லாம் ஆர் எஸ் பாரதி பத்திரிகையாளர் சந்திப்பிலே தெரிவித்திருந்தார். இந்த நிலையிலே 10 பக்கத்திற்கு நீண்டதொரு விளக்கத்தினை தற்போது பாஜக, தற்போது திமுக அமைப்பு செயலாளராக இருக்கக்கூடிய ஆர் எஸ் பாரதி அவர்கள் அனுப்பியிருக்கின்றார். 10 பக்கத்திலே பல்வேறு விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கடந்த 14ஆம் தேதி நீங்கள் குறிப்பிட்ட விஷயங்கள் என்பது உண்மைக்கு புறம்பானது. திமுகவினுடைய அந்த புகழுக்கும் நற்பெயருக்கும் களங்கம் கற்பிக்கக்கூடிய வகையிலே நீங்கள் செயல்பட்டிருக்கிறீர்கள், இதற்காக நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும், உரிய விளக்கத்தை கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் 48 மணி நேரத்திற்குள் உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும், அதாவது அவதூறு வழக்கு தொடரப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எங்கள் கட்சிக்காரர்கள் உங்கள் மீது அவதூறுக்காக தகுந்த வழக்கு தொடர உரிமை உண்டு என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே திமுக மற்றும் அதன் தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சார்பாக நான் கூறிக்கொள்வது என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். உங்கள் பேச்சு குற்றச்சாட்டுக்கு பகிரங்கமாக நீங்கள் பொதுமக்கள் முன்னால் மன்னிப்பு கேட்க வேண்டும். உங்கள் சமூக ஊடக பக்கங்கள் மற்றும் இணையதளத்தில் வீடியோவை நீக்க வேண்டும். இழப்பீட்டு தொகையாக
500 கோடி ரூபாய் எங்கள் கட்சிக்காரர்களுக்கு வழங்க வேண்டும், அதாவது கட்சிக்காரர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய பொது நிவாரண நிதிக்கு அதை செலுத்த விரும்புகிறார்கள் என்று தெரிவித்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இந்த அறிவிப்பு கிடைத்த 48 மணி நேரத்திற்குள் இவற்றை நீங்கள் செய்ய தவறினால் உங்களுக்கு எதிராக பொருத்தமான சிவில் மற்றும் கிரிமினல் வழக்கு தொடர்வதற்கு எங்கள் கட்சியினர் முன் வருவார்கள் என்றும் ஆர் எஸ் பாரதி அந்த கடிதத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார். பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். 10 பக்கத்திற்கு நீண்டதொரு கேள்விகளை கேட்டும் பல்வேறு விளக்கங்களை கொடுத்தும் அந்த கடிதமானது எழுதப்பட்டிருக்கின்றது. பல்வேறு ஆண்டுகளும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2018 மார்ச் மாதம் முதல் 2022 வரை அரசியல் கட்சிகளுக்கு நிதியாக வழங்கப்பட்ட தேர்தல் பத்திரங்களுடைய மொத்த மதிப்பு 9000 கோடி என ஊடகங்களில் அண்மை நடத்திய ஆய்விலே தெரிய வந்திருக்கிறது. அதில் 5270 கோடி ரூபாய் பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டுமே சென்றுள்ளது எனவும் இவை முறைகேடான வழியில் பெறப்பட்டவை என்றும் கூற முடியுமா என்றும் அண்ணாமலைக்கு ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கின்றார். மேலும் 2006 முதல் 2011 வரை ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்த மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னை மெட்ரோ ரயில் முதற்கட்ட பணிகளுக்காக 200 கோடி ரூபாய் ஊழல் செய்து பல்வேறு முறைகேடாக பணம் பெற்றார் என்று குறிப்பிட்டிருக்கிறீர்கள். ஆனால் அந்த திட்டத்தில் அடுத்து ஆட்சிக்கு வந்த அதிமுகவும் தொடர்ந்தது என்பது அனைத்து நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்த வெங்கைய நாயுடு அவர்கள் அன்றைய முதலமைச்சராக ஜெயலலிதா அவர்கள் முன்னிலையிலே தொடங்கி வைத்தார் என்றும் பல்வேறு விஷயங்களையும் அவர் ஆண்டோடும் தேதியோடும் குறிப்பிட்டு அந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கின்றார். இவ்வாறு முதலமைச்சர் மீதும் திமுகவினர் மீதும் வாசிக்கப்பட்ட ஊழல் பட்டியல் என்பது உண்மைக்கு புறம்பானது. எனவே தன்னுடைய செயலுக்காக அண்ணாமலை வருத்தம் தெரிவிக்க வேண்டும், மன்னிப்பு கோர வேண்டும், சமூக வலைதளங்களிலிருந்து அந்த வீடியோக்களை எல்லாம் அவர் அகற்ற வேண்டும். அது அப்படி செய்யவில்லை என்றால் தன்னுடைய கட்சியினர் திமுகவினர் அவர் மீது அவதூறு வழக்கை தொடுப்பார்கள். 500 கோடி ரூபாய் அவர் இழப்பீட்டு தொகையாக வழங்க வேண்டும், அந்த தொகை முதலமைச்சருடைய நிவாரண நிதிக்கு வழங்கப்படும் என்றும் ஆர் எஸ் பாரதி தெரிவித்திருக்கின்றார். கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அண்ணாமலை வாசித்த அந்த ஊழல் பட்டியல் என்பது பெரும் சலசலப்பை சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் திமுகவிலிருந்து அடுத்த கட்டமாக அவர்கள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்க துவங்கியிருக்கிறார்கள். தற்போது விளக்கம் கேட்டு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது.